அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இன்று பதவியேற்றுக் கொண்டார் புதுதில்லியில் அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் முன்னிலையில் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்போது முன்னாள் தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கேசி சி வேணுகோபால் உள்ளிட்ட அக்கட்சியின் தலைவர்கள் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் முன்னதாக மல்லிகார்ஜுன கார்கே புதுதில்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியடிகள் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் முன்னாள் பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ஆகியோரின் நினைவிடத்திலும் அவர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் கடந்த வாரம் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் பதவிக்கான தேர்தலில் சசி தரூரை எதிர்த்து போட்டியிட்ட மல்லிகார்ஜுன கார்கே வெற்றி பெற்றார் காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவராக சோனியா காந்தி பொறுப்பு வகித்த நிலையில் தற்போது கட்சித் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே பதவியேற்றுள்ளார் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவராக உள்ள கார்கே முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் ரயில்வே துறை தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளில் அமைச்சராக பதவி வகித்துள்ளார்